ஹாய், இது சாரா கிருஷ்ணா அகாடமி. நாம் இன்னைக்கு +1 நியூ புக் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, பண்டைய இந்திய தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. இந்த யூனிட்டில் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சிந்து நாகரிகம். இந்தியாவில் முதல் கட்ட நகரமயமாக்கத்துடைய சின்னம் சிந்து நாகரிகம் தான். சிந்து பகுதியில் நாகரிகம் உச்சத்தில் இருந்தப்ப நாம் இதுவரை விவாதித்த இழைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவில் மற்ற பகுதிகளில் நிலவிருந்துச்சு. பெயரிடும் முறையில் படிநிலைகளும் காலவரிசையும் இதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தான்லேயும் கிமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா அப்படிங்கிறதுனால இது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஹரப்பா நாகரிகம் திடீர்னு ஒரே நாளில் தோன்றல. இந்த பகுதியில் புதிய கற்கால கிராமங்களில் தொடக்கம் நடைபெற்றது. ஏறத்தாழ கிமு 7000 புதிய கற்கால பகுதியான மெஹார்கருடைய காலத்தை மாதிரி என கண்காணிக்கப்படுகிறது. ஹரப்பா நாகரிகம் பல்வேறு கட்டங்களாக, அதாவது படிநிலைகளாக நம்ம பார்க்கலாம். தொடக்க கால ஹரப்பா 3000 2600 வரைக்கும் தொடக்க கால ஹரப்பா. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா கிமு 2600 1900 வரைக்கும். பிற்கால ஹரப்பா 1900 வரைக்கும். ஒரு நகர பண்பாட்டிற்கான கூறுகள் முதிர்ச்சி பெற்ற ஹரப்பாவுடைய காலத்தில் இருந்தது. அதற்கு அப்புறம் அது வந்து வீழ்ச்சி அடையுது. ஹரப்பாவுக்கு முதல் முதல்ல கிபி 1826 வருகை கொடுத்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். அப்போ சார்லஸ் மேசன் எப்ப ஹரப்பாவுக்கு முதல் முதல்ல வராரு அப்படின்னா 1826 வராரு. அதுக்கடுத்து 1831 ஆம்ரி அப்படிங்கிற ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வராரு. அப்போ அலெக்சாண்டர் பர்ன்ஸ் எப்போ வராருன்னா 1831 வராரு. லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்கான ஹரப்பா வந்து அழிக்கப்படுது. ஹரப்பா எதுக்காக அழிக்கப்படுது அப்படின்னா லாகூர்லேருந்து முல்தான் வரைக்கும் ரயில் பாதை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹரப்பா வந்து அழிக்கப்படுது. இந்த பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையுடைய முதல் அளவையலாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைக்குது. 1853 1856 1875 அவர் வந்து ஹரப்பாவை பார்வையிடுறாரு. அப்போ 3 முறை அலெக்சாண்டர் மேசன் வந்து ஹரப்பாவை வந்து பார்வையிடுறாரு. அது எப்ப அப்படின்னு பார்க்கும்பொழுது 1853, 1856, 1875 மூணு முறை வராரு. ஆனா ஹரப்பாவுடைய முக்கியத்துவம் அதோட நாகரிகத்தை உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் தான். இவர் வந்து இந்திய தொழில்துறையுடைய இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆழ்வுகள் தொடங்குது. பிற்காலத்தில் 1940 ஆர்யம் வீலர், அதாவது மார்டிமம் வீலர் வந்து ஹரப்பா அகர்வாழ்வு நடத்துறாரு. இந்தியாவில் பிரிவினைக்கு அப்புறமா ஹரப்பா நாகரிக பகுதியில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. இந்தியால பாகிஸ்தானுடன் அதனால ஆய்வாளர்கள் வந்து இந்தியாவுடைய உள்ள ஹரப்பா நாகரிக பகுதிகளை கண்டறிய ஆவல் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு ஹரப்பா நாகரிகத்தோட தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராம்கி கார்கி, டோலவிரா ஆகிய இந்த மாதிரியான முயற்சிகள்ல அகழ்வாழ்வுக்கு உட்பட்டிருந்தது. 1950 அப்புறமா மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகழ்வாழ்வுகளும் ஹரப்பா நாகரிகத்தையும் அதோடைய இயல்பையும் புரிஞ்சிக்க உதவுது. புவியியல் அமைவிடமும் குடியிருப்புகளும் சிந்து நாகரிகமும் அதோடைய சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லயும் மொத்தம் 15 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. மேற்குல பாகிஸ்தான் ஈரான் எல்லையுடைய அமைந்துவிட்ட சட்கா ஹெண்டர் குடியிருப்புகள், வடக்குல ஹார்ட்கை ஆப்கானிஸ்தான், ஹார்ட்கை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு, கிழக்குல ஆலங்கீர் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, தெற்குல வந்து தைமாபாத் வந்து மகாராஷ்டிராமில் இருக்கு அப்படின்னு சிந்து நாகரிக பகுதியுடைய எல்லைகள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. இதோடைய மையப்பகுதிகள் பாகிஸ்தான்லயும் இந்தியாலயும் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்கள்ல இருக்கு.
உலகின் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதிகளில் சிந்து பகுதியும் மெஹார்கர் ஒன்று. சிந்து பகுதியில் புதிய கற்கால பண்பாட்டுக்கு பிற்காலத்து நகர நாகரிகத்துடைய தொடர்ச்சி உள்ளதா அப்படின்னு தெரியல. அரப்பா நாகரிகத்தோட தொடக்க நிலையில அப்பகுதி முழுவதுமே கிராமங்களும் ஊர்களும் வளர்ச்சி பெற்றது. முதிர்ந்த அரப்பா பண்பாட்டு கட்டத்தில் நகர மையங்கள் தோன்றியது. இப்போ திட்டமிட்ட நகரங்கள் இதை பத்தி பார்க்கலாம். ஹரப்பா எங்க இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் ரெண்டுலயுமே சேர்ந்து ஹரப்பா இருக்கு. மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னா சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. தோலவிரா லோத்தல்ல இருக்கு. சூர்கட்டடா வந்து குஜராத் இந்தியால இருக்கு. காலிபங்கல் ராஜஸ்தான் இந்தியால இருக்கு. பனவாலி ராக்கி ஹார்கி ஹரியானா இந்துஸ்தான்ல இருக்கு. சூர்கொட்டடா குஜராத் இந்தியால இருக்கு. இது வந்து அரப்பாங்கால முக்கிய நகரங்கள். அரண்களால பாதுகாக்கப்பட்ட தன்மை, நன்கு அமைக்கப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை அரப்பா நகரங்கள்ல குறிப்பிடத்தக்க கூறுகள். தகுந்த குடிமை அதிகாரிகளுடைய கீழ் இந்திய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கும். அரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினாங்க. நகரங்கள் வந்து சற்றிட வடிவமைப்பை கொண்டது. கழிவுநீர் வடிகால்கள் திட்டவட்டமான ஒழுங்கோட கட்டப்பட்டிருந்தது. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கல்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுத்த செங்கற்களும் கட்டப்பட்டது. வீடுகள் ஒன்னுக்கு மேம்பட்ட தளங்களை கொண்டிருந்தது. மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம்தான் மொஹஞ்சதாரோ. அது வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் ரெண்டு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. வீடுகள்ல சுத்த செங்கற்களால தளம் அமைக்கப்பட்ட குளியல் அறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்துச்சு. மேல்தளம் இருந்ததை உணர்த்துற வகையில சில வீடுகள் படிக்கட்டலை கொண்டிருந்தது. வீடுகள்ல பல அறைகள் இருந்தது. பல வீடுகளை சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் இருந்தது. நகரத்தோட கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த இருப்பிடத்துக்கான அமைப்புகளோட காணப்பட்டுச்சு. இதை பொதுமக்களோ மக்களுடைய குறிப்பிட்ட சிலரோ பயன்படுத்தியிருக்கலாம். மொஹஞ்சதாரோல ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுது. பெரும் குளம் அப்படிங்கறது முற்றத்தோடு கூடிய ஒரு பெரிய குளம். குளத்தோட நான்கு பக்கங்களையும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலையும் தெற்கு பக்கத்திலையும் படிக்கட்டுகளோட அமைஞ்சிருந்தது. நடைபாதையில அருகே பல அறைகளும் உண்டு. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்பட்டது. அதோட சுவர்கள் வந்து ஜிப்சம் செறிந்து சுண்ணாம்பு சாந்தால பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்குது. அந்த கட்டுமானத்துல கழிவுநீர் வடிகால் வசதி இருந்துச்சு. பெரும் குளம் சடங்கு படிகளோட தொடர்புடைய நீரடல் நிகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். அரப்பா மக்கள் நிலையான வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக இருந்துச்சு. கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டைக்கடலை, எள்ளு, வெவ்வேறு கிளை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை வந்து பயிர் செஞ்சாங்க. வேளாண்மையில கிடைத்த உபரி வருவாய் முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமா இருந்துச்சு. அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பை வந்து பயன்படுத்துறாங்க. நிலத்தை வந்து உழுது விதைக்கிற வழக்கத்தை அவங்க வந்து கொண்டிருக்கலாம். உழுது நிலங்களை காலிபங்கன்ல காணப்படுகிறது. அப்போ உழுது நிலங்கள் வந்து ஹரப்பால எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா காலிபங்கன்ல இருக்கு. அவங்கள வந்து பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத பாத்திரலாம். தொழில் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்யறாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்துறது. ஹரப்பால மேய்ச்சலும் ஒரு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகளை வளர்த்தாங்க. எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகள் குறித்த அறிவும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அரப்பா பண்பாட்டோட குதிரை இல்லை. ஹரப்பால மாடுகள் செபு அப்படின்னு சொல்லப்படுது. ஹரப்பால எது இல்லை அப்படின்னா குதிரையோட பயன்பாடு அவங்களுக்கு தெரியாது. ஹரப்பால இருக்கிற மாடுகளுக்கு பேரு செபு. பெரிய உடல் அமைப்பு கொண்ட இந்த வகை மாடுகள் வந்து அவங்களுடைய பல முத்திரைகள்ல வந்து இருக்கு. ஹரப்பா மக்களுடைய உணவுல மீன், பறவை, இறைச்சி ஆகியவை இருக்கு. காட்டுப்பன்றி, மான் முதலியவற்றுக்கான சான்றுகளும் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைச்சிருக்கு. கைவினை தயாரிப்பு. அரப்பா பொருளாதாரத்துல கைவினை தயாரிப்பு ஒரு முக்கியமான பகுதி. மணிகள் மற்றும் மணிகளும் செய்யறது, சங்கு வலையல் செய்யறது, உலோக வலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்துச்சு. கார்னிலியன், மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல் படிகுகள், ஸ்டெடடைட் நுரைக்கல் ஆகியவற்றிலும் செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களையும் சங்கு, பீங்கான், சூடுமன் ஆகியவற்றிலும் மணிகலன்களை செஞ்சாங்க. எந்த அணிகலன்கள் எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகளோடும் செய்யப்பட்டிருந்தது. இது வந்து மெசபோட்டாமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது.
சிந்து சமவெளி நாகரிகத்துல பொருட்கள் வந்து எந்த இடத்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னா மெசபடோமியாக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. ஹரப்பா நாகரிகம் பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினை பொருள் தயாரிப்புல தேர்ச்சி பெற்றதாக இருக்கு. அந்த மாதிரியான பொருட்கள் வந்து அதில் உற்பத்தி மையங்களும் கீழே இருக்கிற அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து பொருள் நகரம், எந்த பொருள் எந்த நகரத்துல அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட்ல கிடைச்சிருக்கு, வைடூரியம் ஹார்டுகைல கிடைச்சிருக்கு, கோர்னிலியன் அப்படிங்கிற மணி வந்து லோத்தல்ல கிடைச்சிருக்கு, ஸ்டெரைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கு, செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமன்ல கிடைச்சிருக்கு. அடுத்த டாபிக் வந்து மட்பாண்டங்கள், இதை பத்தி பார்க்கலாம். ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து நன்கு சுடப்பட்டவை மண்பாண்டங்கள், அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தது. அப்போ சிந்து சமவெளி மக்களுடைய மண்பாண்டங்கள் அப்படின்னாலே சிகப்பு கருப்பு கலந்த மண்பாண்டங்கள் தான். அகன்ற, அதே மாதிரி வேதகால மண்பாண்டம் அப்படின்னும் பொழுது சாம்பல் நிற மண். அது அகன்ற பாத்திரத்தை வைப்பதற்கு ஏற்ற மாதிரி தாங்கி நீரை சேர்த்து வைக்கிற கலன், தொலைகளுடன் கூடிய கலன், கையில இயந்திரத்துக்கு ஏற்ப குறுகிய பிடியுடன் இருக்கிற கோப்பை, நுனி சிறுத்தும் தாங்கும் பகுதி நன்கு அகன்றும் உள்ள கோப்பைகள், தட்டுகள், கிண்ணங்கள் போன்ற பல வகைகள்ல மண்பாண்டங்கள் காணப்பட்டது. அதுல வரையப்பட்டுள்ள ஓவியங்கள்ல அரசு இலைகள், மீன், செதிலு, ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுகிற வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவியல் கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மண்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருந்துச்சு. அடுத்து உலோக கருவிகளும் ஆயுதங்களும். அரப்பா நாகரிகம் வெண்கல கால நாகரிகம். அந்த மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. வெண்கல கருவிகளை தயாரித்தாலும் வேளாண்மைக்கும் கைவினைப் பொருட்கள் உற்பத்திக்கும் பல வகைப்பட்ட கருவிகள் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு வகை படிகக்களில் செய்யப்பட்ட கத்திகளும் செம்பு பொருட்களும் எலும்பு மற்றும் தங்கத்திலான கருவிகளும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. கூர்முனை கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில், சௌர கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சனக்கோள்கள் போன்றவை பயன்படுத்தப்பட்டது. ரோரிசெட் அப்படின்னு சொல்லப்பட்ட படிகுகள்ல செய்யப்பட்ட கத்திகளை அரப்பா எந்த எதுல வந்து கத்திகள் செய்யறாங்கன்னா அப்படியே ரோரிசெட் அப்படின்னு சொல்லப்பட்ட படிகக்கல்ல கத்திகளை வந்து செய்யறாங்க. மக்கள் வந்து அந்த மாதிரி செஞ்ச கத்திகளை அரப்பா மக்கள் பயன்பட்டு இருந்தாங்க. அம்பு, ஈட்டி, கோடாரி, மழுங்கல், முனை கோடாரி ஆகியவை அவங்களுடைய ஆயுதங்களாக இருந்துச்சு. அரப்பா மக்கள் வந்து இரும்பு தெரிஞ்சிருக்கல. இந்த போக்ஸ்ல இருக்கிறத பார்த்தலாம். ரோரி செட் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த படிவு பாறை பாகிஸ்தான்ல இருக்கிற ரோரி பகுதியில காணப்படுகிறது. ரோரி செட் படிவு பாறை எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கிற ரோரி பகுதியில காணப்படுது. அரப்பா மக்களுடைய கத்திகளும் பிற கருவிகளும் செய்யறதுக்கு இது வந்து பயன்படுத்தப்பட்டது. துணிகளும் அணிகலன்களும். அரப்பா மக்கள் வந்து துணியாலான ஆடைகளை வந்து அணிஞ்சாங்க. கல்லாலும் உலோகங்களாலும் அணிகளை பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு பருத்தி, பட்டு ஆகியவை குறித்த அறிவு இருந்துச்சு. ஒரு சுடுமண் பொம்மையில மதகுரு போல தோற்றம் கொடுக்கிற உருவம் துணியிலான பூவேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை வந்து அணிஞ்சுள்ளத பாக்குறோம். மொஹஞ்சதாரோல கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண்ணு, நடனமாடும் பெண் சிலை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சாங்க. இதுல வந்து அந்த சிலையில முழங்கையில மேல் பகுதி வரைக்கும் வளையல்கள் இருந்துச்சு. அரப்பா மக்கள் வந்து கார்னிலியன், செம்பு, தங்கம் ஆகியோர்களான அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்களை வந்து உருவாக்குறாங்க. அதுல சில பொறிக்கப்பட்ட வடிவங்களை கொண்டிருக்கு. இது வந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. சிந்து சமவெளியில இருக்கிற பொருட்கள் வந்து எங்க ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஒப்பனை பண்பாண்டங்கள், கல்லாலான பாத்திரங்கள், சங்கு வளையல்கள் ஆகியவும் பயன்பாட்டுல இருந்துச்சு. அவங்க உருவாக்கிய அணிகலன்கள் வணிக நடவடிக்கைகளோட ஒரு பகுதியாக விற்கவோ பண்டமாற்றம் செய்யவோ பயன்படுத்தப்பட்டது. வணிகமும் பரிவர்த்தனையும், இதை பத்தி பார்க்கலாம். அரப்பால பொருளாதார செயல்பாடுகள்ல வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகிக்குது. அரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவோட நெருக்கமான வாணிக தொடர்பு இருந்துச்சு. அவங்க வந்து இந்தியால பிற பண்பாடுகளை சேர்ந்த மக்களோட தொடர்பு கொண்டிருந்தாங்க. சுமேரிய நாகரிகம் நிலவிய
ஓமன், பஹ்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்கள்ல ஹராப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருட்களும் கிடைச்சிருந்தது. அப்போ சுமேரிய நாகரிகம் நிலவிய இடங்கள் எது எது அப்படின்னா, ஓமன், பஹ்ரைனு, ஈரான், ஈராக், இதுல எல்லாமே சுமேரிய நாகரிகம் பரவிய இடங்கல். யூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வாணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எந்த கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசபடோமியாவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் வாணிபம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, யூனிஃபார்ம் கல்வெட்டுகள் சொல்லுது. மெலுக்கா அப்படிங்கிற வேர்டு வந்து சிந்து பகுதியை குறிக்குது. மெலுக்கான்ற வேர்டு வந்து எந்த பகுதியை குறிக்குது அப்படின்னா, சிந்து பகுதியை வந்து குறிக்குது. அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமன்ல கண்டெடுக்கப்பட்டிருது. அப்போ அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னா, ஓமன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், இடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள், இது எல்லாமே மெசபடோமியால கிடைச்சிருக்கு. ஏன்னா பிசினஸ் டீலிங் அங்கே இருக்கிறதுனால அந்த இடத்துல இது எல்லாமே கிடைச்சிருக்கு. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம், பலவகப்பட்ட மரங்கள் ஆகியவையும் அரப்பாலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அரப்பா மக்கள் இந்தியாவில் வேறு பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு மூலப்பொருட்களை பெற்று அதை வந்து மேலும் சில செய்முறைகளுக்கு உட்படுத்தி உற்பத்தியில ஈடுபட்டாங்க. எடைக்கற்களும் அளவீடுகளும், அரப்பால சரியான எடைக்கற்களும் அளவீடுகளும் பயன்படுத்தப்பட்டது. வணிக பரிவர்த்தனைகள்ல ஈடுபட்டதுனால முறையான அளவீடுகளுக்கான தேவை இருந்துச்சு. அரப்பா நகர பகுதிகளில் இருந்து படிகக்கல்லான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எடைக்கற்கள் வந்து இரும முறையை உணர்த்தது. எடைக்கற்கள் வந்து எந்த முறையை உணர்த்தது அப்படின்னா, இரும ஒரு முறையை வந்து உணர்த்தது. எடையுடைய விகிதம் 2 மடங்காகவும் பின்பற்றப்பட்டது. அதாவது 1:2, 4:8, 16:12, இந்த மாதிரி 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டுல 13.63 கிராம் கொண்டதாக இருக்கு. அப்போ 16 எடை விகிதம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக அமைஞ்சிருக்கு. அரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் 1 இன்ச் அப்படிங்கிறது 175 சென்டிமீட்டர் ஆக கொள்ளும் விகிதத்தில் அளவுகோலையும் பயன்படுத்திருக்காங்க. எடைக்கற்கள் வந்து கனசதுர வடிவத்தில் படிகக்கல்ல செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து இரும எண் முறையை வந்து பின்பற்றிருக்காங்க. அதாவது 1:2, 4:8, 16:12 இந்த மாதிரி அணிகலன்களையும் உலோகங்களையும் எடை போட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டெரலைட், செம்பு, சுடுமன், தந்தம் போன்றவற்றிலான முத்திரைகள் அரப்பா நகர பகுதிகளில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அரப்பா எழுத்து முறை இதுவரைக்கும் நம்மளால விளங்கிக் கொள்ள முடியல. 5000க்கும் மேம்பட்ட எழுத்துக்களை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அரப்பால கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படுகின்ற எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. இதுதான் வந்து மிக நீளமான எழுத்து தொடர். பல அறிகுறிகள் அது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக கருதுறாங்க. போக்குவரத்து உடன் உட்படுகின்ற பொருட்கள் மீது குறியீட்டு அடையாளப்படுத்துறதுக்கான முத்திரைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். பொருட்களுடைய உரிமையாளரை குறிப்பதற்கும் அது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து கலையும் பொழுதுபோக்கும், இதை பத்தி பார்க்கலாம். அரப்பா நாகரிக பகுதிகளில் இருந்து கிடைக்கிற சுடுமண் உருவங்கள், மண்பாண்டங்கள், காணப்படுகிற ஓவியங்கள், வெண்கல உருவங்கள் ஆகியவை அரப்பா மக்களுடைய கலைத்திறனை வந்து உணர்த்துது. ஸ்ரெடட் கல்லுல அமைந்த மதகுரு, அதாவது மதகுரு வந்து எந்த கல்லுல அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்ரெடட் அப்படிங்கிற கல்லுல அமைஞ்சிருக்கு. இது வந்து மதகுரு செம்பாலான நடனமாடுகிற பெண் ரெண்டுமே மொஹஞ்சதரோல கிடைச்சிருக்கு. அரப்பா, மொஹஞ்சதரோ, டோலவீரா ஆகிய இடங்கள்ல கிடைத்த கல் சிற்பங்கள் ஆகியவை அரப்பாவுடைய முக்கியமான அமைப்புகளாகும். பொம்மை, வண்டிகள், கிளுகிழுப்புகள், சக்கரங்கள், பம்பரங்கள், சதுரங்க விளையாட்டோட பயன்படுத்தப்படுறத போன்று காய்கள், கட்டடங்கள், வரையப்பட்டுள்ள பலகைகள் ஆகியவை அரப்பா மக்களுடைய பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கு சான்று. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டாங்க. அரச மரங்கள் வழிபட்டு கூடியதாக இருந்துச்சு. சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல உருவாக்கு. காளிபங்கன்ல கேள்வி வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்படுது. அரப்பா மக்கள் இறந்தோரை புதைச்சாங்க. புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்துச்சு. இறந்த உடல்களை எரிப்பதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அரப்பா புதைகளில் மண்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமர கண்ணாடி, மணிகள் ஆகியவை கிடைச்சிருக்கு. இறப்பதற்கு பின்னரான வாழ்க்கை பற்றி அவர்களுடைய நம்பிக்கையை இது வந்து குறிக்கலாம்.
அரசியல் முறை மண்பாண்டங்கள் முத்திரைகள் இடைக்கற்கள் செங்கற்கள் ஆகியவற்றில் காணப்படுகின்ற சீரான தன்மை அரசியல் முறை செயல்பட்டதை உணர்த்தது. தீவிரமான வணிக நடவடிக்கைகளுக்கு தொழிலாளர்களுக்கும் திரட்ட வேண்டிய தேவை இருந்திருக்கும். அதிகாரம் படைத்த ஆட்சி அமைப்பதால இந்த தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கலாம். ஹரப்பாவும் மகஞ்சதாரோ நகர அரசுகளான ஆட்சி அமைப்பின் கீழ் இயங்கியிருக்கலாம். பண்பாட்டு பொருட்களிலும் அளவீடுகளிலும் காணப்படுகின்ற சீரான தன்மை ஹரப்பா சமூகம் உறுதியான மைய நிறுவத்தின் கீழே இயங்கியிருக்கலாம் இயங்கியிருக்கலாம் அப்படின்னு கருத்தை வெளிப்படுத்தப்பட்டது. நாகரிகத்தை உருவாக்கியவர்களோ இறுதிய இந்திய பண்பாட்டுடைய உருவாக்கமும் ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவங்க திராவிட மொழிகளை பேசியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராக சில ஆட்சியர்கள் தரப்பு தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு அப்புறமா ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுது. அவங்க இந்தியால பல்வேறு பகுதிகளில் குடிபெயர்ந்திருக்கலாம். ஆனாலும் ஹரப்பா எழுத்துக்களோட பொருள் விளங்கினாதான் உறுதியான விடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடும் இதை பத்தி பார்க்கலாம். மேய்ச்சல் சமூக மக்கள் வேளாண்மை செய்யறவங்க வேட்டையாடிகள் உணவு சேகரிக்கிறவங்க போன்றவர்கள் உள்ளடக்கிய பல குழுக்கள் சிந்து பகுதியில இருக்கு. இந்த பகுதியில கிராமங்களும் கிராம பெரிய நகரங்களும் இருந்துச்சு. மக்கள் அங்கு ஒண்ணு கலந்துருந்தாங்க. இந்த மாதிரியான எண்ணற்ற சமூகங்களை சார்ந்த மக்கள் வந்து இந்த காலகட்டத்துல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருந்திருக்கலாம். இவங்களுடைய வரலாறும் இதே அளவு முக்கியமானது. இந்த சமூகங்களில் பண்பாடும் சூழலில் அறிவும் இந்திய பண்பாட்டுக்கு பங்களிப்பு செய்யுது. இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் சிந்து நாகரிகம் செழிப்புட்டிருந்தப்பவே பிற பகுதிகளில் பல்வேறு பண்பாடுகளும் வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. இந்திய துணைக்கண்டத்தோட தென்பகுதியிலும் கேரளா இலங்கையிலும் வேட்டையாடியும் சேகரிச்சு வாழ்ந்த சமூகங்கள் செயல்படுது. படகு போக்குவரத்து குறித்த அறிவோடு இருந்த ஹரப்பா மக்கள் தென்னிந்தியாவோட தொடர்பு கொண்டிருந்திருக்கலாம். ஆனா அதற்கு தெளிவான தொல்லியல் சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. தென்னிந்தியால வடபகுதி குறிப்பாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஆகியவை புதிய கற்கால பண்பாடுகளோட மேய்ச்சல் மற்றும் கலப்பை சார்ந்த வேளாண்மையில் ஈடுபட்டு வந்தது. புதிய கற்கால பண்பாடு காஷ்மீர் கங்கை சமவெளி ஆகிய வட இந்திய பகுதிகளிலும் மத்திய இந்தியாலையும் கிழக்கிந்தியாலையும் பரவியிருந்தப்ப தக்காணத்திலும் மேற்கிந்தியாலையும் செம்புகல பண்பாடு நிலையிருந்துச்சு. இந்த மாதிரி இந்தியா ஹரப்பா நாகரிகம் காலத்துல பல்வேறு பண்பாடுகளோட கலவை அப்படின்னு சொல்லத்தக்க நிலப்பகுதியாக விளங்கிச்சு. இதோட வீழ்ச்சி இதை பத்தி பாக்கலாம். ஏறத்தாழ கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடையுது. காலநிலை மாற்றம் மெசபடமுடனான வாணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வச்சு போறது ஆகியவை வீழ்ச்சிக்கான காரணங்களாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. சிந்த நாகரிகத்துடைய அழிவுக்கு படையெடுப்பு வெள்ளம் ஆறு தன் போக்கை வந்து மாற்றிக்கொண்ட நிகழ்வு ஆகிய காரணங்களாலும் முன்வைக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் இந்த மக்கள் சிந்து பகுதியிலிருந்து தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் இடம்பெயர்றாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திடலாம். சிந்து நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் இந்திய வரலாற்று நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்துடைய வெளிப்பாடு சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்துடைய தோற்றம் தோற்றுவித்தவர் குறித்த செய்திகளும் விவாதத்திற்கு உரியனதாக இருக்கு. சிந்து எழுத்துக்களுடைய பொருளை இன்னும் கண்டறிய முடியல. தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாழிகளோட மெல்லிய கீரல்களாக எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்கள்ல பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை வந்து நிறுவதற்கான சான்றுகளாக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாலையும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்திருக்கான பல தொல்லியல் சான்றுகள் இருக்கு. இவங்கள்ல சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் அப்படிங்கறத மறுக்க முடியாது. ஆனாலும் உறுதியானது ஒரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் தேவை. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு கீழடி உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயக்கத்துடைய பகுதிகள். அப்போ இந்தியாவில் இரண்டாம் நகரமயமாக்கத்துடைய பகுதிகள் எது அப்படின்னா அரிக்கமேடு கீழடி உறையூர் இதெல்லாம் தான். இந்த ஊர்கள் சிந்து நாகரிகத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதாக இருக்கு. இதோட பாட சுருக்கம் பத்தி பார்த்திடலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியால வரலாறு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஏறத்தாழ 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால தொடங்குது. ரெண்டாவது பாயிண்ட், வரலாற்றுக்கு முந்தைய காலங்களிலிருந்து ஏராளமான மக்கள் குழுக்கள் இந்த நிலப்பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இந்த குழுக்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டு தனி சிறப்போட கூடிய வாழ்க்கை முறையை உருவாக்கியிருக்காங்க.
தேர்ட் பாயிண்ட், கைக்கோடைகளை பயன்படுத்திய மனிதர்கள் இந்தியாவில் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. இந்த இடைக்கற்காலத்திலிருந்து வெவ்வேறு சமூகங்கள் இந்தியாவெங்கும் பரவி இந்தியாவுடைய பண்பாட்டு அடித்தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், இந்திய அனைத்து குழுக்களுடைய கூட்டான பங்களிப்பு பன்மைத்துவம் வாய்ந்த இந்திய பண்பாட்டு செழுமை சேர்ந்தது. இந்தியாவில் வெவ்வேறு பட்ட மொழிகளும் பண்பாடுகளும் இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய சிக்கலான செயல்முறைகளை சுட்டுகிறது. அடுத்த பாயிண்ட், முதல் நகரமயமாக்கும் சிந்து பகுதியை வந்து மையமாக கொண்டு ஏறத்தாழ கிமு 2600ல் நிகழது. இந்த நாகரிகம் வடமேற்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான பண்பாட்டு முறையாக இருந்தபோது ஏராளமான பண்பாடுகள் இந்தியாவில் வேறு பகுதிகளில் இருந்துச்சு. இது வரைக்கும் பாட சுருக்கம் பார்த்துட்டோம். இந்த லெசன் ஃபர்ஸ்ட் யூனிட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.